Hello guys, welcome back to our channel. In channel, you the first time watching, na marakam subscribe button. Na tadi uchkonga, vanga namma drama kulla pogla. Romanaala vandu iluthadichirundha perfect marriage revenge oda last part na idu. So ella part me seethu, adhaadu fourth episode lundi ellame seethu namma pudusa ore video la potra porom. Vanga namma drama kulla poi enna enna nadakkudhu paakalam. ஒரு வழியா பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி ரெண்டு குடும்பமும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ கூட நம்ம ஈஜுவோட சித்தி இருக்காங்கல்ல, ஈஜுவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவ அடாப்ட் பண்ணப்பட்டவ, அவளுக்கு அந்த பெயிண்டிங் தவிர எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு ஈஜு, பாட்டி உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பெயிண்டிங் கொடுக்க, அந்த பெயிண்டிங்கும் ஈஜு வரைஞ்சப்போ கூட கொண்டு போய் குடோனில் போடு அப்படின்ட்டு அவங்க சித்தி சொல்லியிருப்பாங்கல்ல, அதே பெயிண்டிங் தான். அதை பார்த்ததுமே அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆனால் பாட்டிக்கு செம்ம ஹாப்பி, வாங்கி வாலில் மாட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த சித்திக்காரியில் தனியாக கூட்டிகிட்டு போய் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த பெயிண்டிங்கை அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஈஜு, அட நீங்கள் யார்கிட்ட அதை 1,000,000 won கொடுத்து விடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ காசு உனக்கு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. வேணும்னா நீங்கள் வாங்கினவங்ககிட்டயே கால் பண்ணி கேட்டுக்கோங்களேன் அப்படின்ட்டு நம்ம ஈஜு சொல்ல, இவங்களும் கால் பண்ணுறாங்க, அவங்களும் அதுக்கு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்ட்டு. இன்னும் என்னை அசால்ட்டாக இருந்து நினைக்காதீங்க, இனிமேல் தான் என் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஜு கிளம்பிட்டான். நம்ம சைடு கூட சாமிக்கு நம்ம ஈஜுவோ ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே யூரா செம்ம சண்டை போடுறா, அந்த மீட்டிங்கை கெடுக்கிறேன்னு தானே போனீங்க, ஏன் எப்படி ஓகே ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அங்கே போனால் சேவுக்கு இருக்கான். சேவுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஜுவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் ஈஜுவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. எல்லாருமே ஸ்வீட்டாக இருக்காங்கடி அவங்க வீட்டில் அப்படின்ட்டு. அப்போ அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்லிடுறா, ஏய் சேடோ கூட அண்ணனை பற்றி அவங்க எதனா ஃபேமிலி எதனா பெரிய ஆள் மாதிரி சுற்றிட்டு இருப்பான், அவங்க ஃபேமிலி எதனா சொன்னாங்களாடி அப்படின்னு சொல்ல, அந்த விஷயத்தை பற்றி யாருனா பேசினாங்களா அப்படின்னு கேட்க, என்ன விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஜு கேட்க, அவள் ஃப்ரெண்டும் சொல்கிறா, அது ஒன்றும் இல்லை, 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு போட்டில் இருந்து சேடோ கூட அண்ணன் கீழே விழுந்துட்டான், ஆனால் அது சேடுக்கு தான் தள்ளி விட்டான்னு சொல்லி அவன் மேலே பழிய போட்டுட்டாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதே டைம் சேடு கூட அண்ணன் நம்ம ஈஜுவை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்புறாரு. அந்த 20 இயர்ஸ்க்கு அதே தான் சொல்கிறாரு திரும்ப. அப்போ நம்ம சேடுவும் வந்துட்டான், என்ன சொல்லி முடிச்சிட்டியா, எதுக்கு இந்த தேவையில்லாத இதை வேலை உனக்கு, நானும் எத்தனை நாள் சும்மா இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே தான் யூரா இருக்கா, ஈஜுவோட தங்கச்சி. அவளுக்கு என்ன ஐடியா வந்துச்சோ தெரியல, உடனே அவள் அம்மா கிட்ட போய் சேடு கூட அண்ணனை எனக்கு செட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றா. எழுவெடுத்துவ அதுக்கப்புறம் இன்விடேஷன் அடிச்சுட்டு நம்ம ஈஜிக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி ஈஜி கூட சேடுவோட பாட்டி ஜோசிக்காரி கிட்ட போய் போறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஈஜுவோட தாத்தா ஜோசியம் பாப்பாரு போல. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவங்க தாத்தா கூட வந்து ஒரு சேர்ந்து ஒரு பொண்ணு செத்த ஒரு பொண்ணுக்காக என்கிட்ட பரிகாரம் கேட்டாரு, அப்பதான் அந்த பொண்ணை நினைச்சு ஒரு பொண்ணை தத்து எடுத்து வளர்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. எனது செத்த பொண்ணு அதாவது பாப்பாக்கா அப்படின்ட்டு கேட்க, ஆமா அவரோட கம்பெனியில ஒர்க் பண்றவங்களோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ரீசனு உங்க தாத்தா அப்படின்ட்டு இருந்திருந்தாரு. சோ அந்த பொண்ணு இறந்து போனப்போ அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கா, சோ அதனாலதான் கேட்டாரு, நானும் சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, பாட்டி வெளியே வந்ததும் சொல்றாங்க, மேம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஜி கூப்பிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம பாட்டியோ, ஈஜு என்ன மேம்லாம் கூப்பிடாத, நீ வந்து என்ன பாட்டினே கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அப்புறம் அதை சேடுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, சரி நான் போய் தாத்தா பார்த்து இன்விடேஷன் வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போக, அங்க போய் இன்விடேஷன் வச்சா தாத்தா ஒரு புது கதையை சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு போட்டோ கொடுத்துட்டாரு, இதுதான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்ல, என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்ட்டு அவ கேட்க, ஆமாடா இதுதான்டா உங்க அம்மா, உங்க அம்மா தான் என்கிட்ட இதை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல, தாத்தாக்கு டவுட்டு, ஏதோ ஒரு மாதிரி ஏதோ சொதப்பிட்டணும் அப்படின்ட்டு. அந்நேரம்னு பார்த்து யூஜுவோட சித்தி வர, உடனே யூஜுவை வந்து கபோர்டில் ஒலிக்கி வச்சுட்டாரு தாத்தா. அப்போதான் அந்த சித்தி பேசுறத அவ கேட்குறா, அது என்னன்னா யூஜு இருக்கால அவ அடாப்ட் பண்ண பொண்ணே இல்லை, யூஜுவோட அப்பாவுக்கு பிறந்த சொந்த பொண்ணு தான் யூஜு. ஆக்சுவலாக யூஜுவோட அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பட் அது தாத்தாக்கு பிடிக்கல. ஸோ யூஜுவோட அம்மா போய் என் பையனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க தாத்தா. ஸோ அவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வருஷம் கழிச்சு யூஜுவோட சேர்ந்து வந்து உங்கள் பேத்தி எடுத்துக்கோங்க சொல்ல, அப்பவும் தாத்தா வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் யூஜுவோட அப்பாவுக்கு மேரேஜ் ஆகியிருக்காது, இப்போ இருக்க சித்தி தான் யூஜுவோட அப்பாவோட செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூஜுவோட அப்பாவோட சொத்துக்காக யூஜுவையும் யூஜுவோட அம்மாவையும் கொலை பண்ண ஒரு ஆளை வச்சு யூஜுவோட அம்மா வீட்டையே கொளுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் யூஜி ஆர்ஃபனுக்கு போக அந்த சித்தி மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்க, தாத்தா சும்மா ஒரு பொண்ணு ஆர்ஃபனேஜ்லேருந்து அடாப்ட் பண்ணாதான் நீ மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி சும்மா ஒரு பொண்ணை தானே அடாப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை யூஜி தான், இது தாத்தாக்கு ஆல்ரெடி தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சாப்பாட்டில் பாய்சன் வச்சது தான் இந்த சித்தி தான் போல இருக்கு. அவள்
பொழைச்சி வந்ததும் ஏற்கனவே கொல்ல ட்ரை பண்ணேன், பட் வந்துட்டேன், இப்பயும் உயிரோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே யூஜி வந்து கபோர்டில் இருந்து கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவளை காமிக்கிறாங்க, வெறும் காலோட ஃபுல்லாக நடந்து போயிட்டு இருக்கா ரோட்டில், ஃபுல்லாக பிளட்டெல்லாம் வர அளவுக்கு. அதெல்லாம் போலீஸ் பார்த்துட்டு சேடுக்கு கால் பண்ணி சொல்ல அவனும் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறான். அவளும் அழுதுகிட்டே சொல்கிறான். அப்புறம் அவனும் சமாதானப்படுத்திட்டு நெக்ஸ்ட் டே மேரேஜ். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது, யூஜியும் செம்ம ரெடி செம்மையாக இருக்கா. பட் அவளுக்கு எல்லாமே உண்மையும் தெரிஞ்சதுனால உடஞ்சி போயிருக்கா. அந்நேரம்னு பார்த்தா அவள் சித்தி வந்து ஏடா கூடமாக பேசிட்டு போக போனவளை அடிக்க யூஜி என்ன பண்ணுறா, ஃப்ளவர் வாஸ் எடுத்து எடுக்கிறா. அப்போது கரெக்டாக யாரோ வந்து தடுக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம சேடு தான். பொறுமையாரு யூஜு, நான் தான் சொன்னேன்ல எப்போவுமே உங்ககூட இருப்பேன், இதே மாதிரி நீ முடிவு எந்த முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நீ இந்த மாதிரி பண்ணினா இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எதுக்கு, எல்லாத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசி அவன் மனசை மாற்றி விட மேரேஜும் நடக்குது. அங்கே சேடுவோட ஃபேமிலி அண்ணாவை தவிர எல்லாரும் இருக்காங்க, ஆனால் இங்கே யூஜோட ஃபேமிலியில் சித்தி மட்டும்தான் இருக்கா, வேறு யாருமே இல்லை. கேட்டால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்ல மேரேஜ்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க. இவரா வரா அப்போ தான் எப்படி வரா பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணுவாளோ ஒயிட் கலரில், அதே மாதிரி வந்து அக்கா நீ அழகாக இருக்கா அக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. மீடியாவில் போடுறா, அது பார்த்துட்டு எல்லாருமே யூரா நீ தான் அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல அதையும் அவங்க படித்து காமிச்சு சீன் போட யூஜி என்ன பண்ணுறா, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா, இதே மாதிரி தான் இந்திர போல போல இருக்குது, நீ என்னைய பாரு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல யூராவோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. இன்னும் சும்மா இருக்காமல் சேடுக்கோ, ஆமாம் யூரா நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ, லைஃப் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எரி நேரத்தில் இன்னும் எண்ணெயை ஊற்றி கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கிட்டேவும் முடியுது. யூஜி என்ன பண்ணுறா, லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு டூ டேஸ் நான் வரமாட்டேன், எங்கேயோ போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நம்ம சேடுக்கு சும்மா இருப்பாரா, அவன் அங்கே பீச்சில் ஓரமாக போய் தனியாக உட்காந்துட்டு இருக்க, அங்கேயும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட, இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி கேட்க, அதான் சொன்னல நீ எங்கே போனாலும் நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு, இப்போ மட்டும் எப்படி விட்டுட்டு போயிருப்பேன் அப்படின்னு நினச்ச சொல்லு அப்படின்ட்டு கேட்க, அவளுக்குள்ளுக்குள்ளே ஒரே பட்டா முச்சா பறக்க, ஆனால் நம்ம சேடுக்கு தான் கடல்னாலே பயம் இல்லை, அவன் கேட்குறான் போயும் போய் இங்கே தான் வருவியா, எனக்கு பயமாக இருக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் தண்ணிக்கிட்ட போக மாட்டான், யூஜி தான் வந்து அவன்கிட்ட பேசி புரிய வச்சு அப்புறம் அவன் கூட தண்ணியில் பயம் போகிற அளவுக்கு ஜாலியாக விளையாடி அப்புறம் யூஜியும் சேடுக்கும் வந்து சேர்ந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, சித்தி சும்மாவாக இருப்பாங்க, கம்பெனி சொத்து மொத்தமும் சுருட்டாக நிறைய பிளான் பண்ணுறாங்க. யூரா வந்து சேடு கூட அண்ணனை செட் பண்ணி விட அங்கே யூரா என்ன பண்ணுறா, யூஜியோட எக்ஸ் இருக்கார்ல அதாவது இவன், அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு ஒன்றா இருந்துட்டா, அவனுக்கு செம ஹாப்பி, நினச்ச மாதிரி யூரா எனக்கு பிடிச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு சேடு கூட அண்ணன் கூட இவளுக்கும் மேரேஜ் பேசுறது தெரியவே தெரியாது. பட் சேடு கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே யூராவை பிடிக்கவே இல்லை. அங்கே யூஜி என்ன போடுறா, அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிய வர, அது வேறு யாருமே இல்லை, குக்கிங் கிளாஸில் ஜாமீன் ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் யூஜியோட அம்மா. அப்போ தான் அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, என்னை தனியாக விட்டு போனீங்க அப்படின்ட்டு. அவங்களும் வந்துட்டு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் நான் மயங்கிட்டம்மா, ஹாஸ்பிட்டலில் உங்கள் தாத்தா தான் என்னை வந்து நீ இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவர் உன்னை ஆர்ஃபனில் சேர்த்து விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியாதுமா, நான் இப்போ தான் தாத்தா உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரத்தில் யூஎஸ்லேருந்து வந்தேன், ஆ இப்போ தான் சொன்னார் அவர் உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஆர்ஃபனில் சேர்த்து விட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் ஆஃபன்லலாம் போய் நான் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், பார்த்தப்ப தான் தெரியுது நீ உங்கள் அப்பா கிட்ட தான் போயிருக்க அப்படின்னு சொல்ல அப்படியே உங்கள் பாச பாராட்டெல்லாம் ஒரு சைட் போக, கம்பெனி சொத்தை அபேஸ் பண்ண இந்த ஜாமீனோட 5% தேவை, ஆனால் அது ஜாமீன் அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க செட் பண்ணி வச்சது அவங்க இறந்துட்டாங்கன்னு தானே நினச்சிட்டு இருக்கா அந்த சித்திகாரி. ஸோ வந்து அவங்களும் அங்கே வராங்க, வந்து பார்த்து பேசலாம், அவங்ககிட்ட வந்து 5% வாங்கலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்தா அம்மாவும் பொண்ணும் ஒன்றா நிற்கிறாங்க, செம்ம ஷாக்கு. அப்புறம் கொலை பண்ண சொன்னாங்கல்ல அவன் ஜெயிலில் இருப்பான், அந்த ஆள்கிட்ட போயிட்டு நம்ம சேடுக்கு போய் பேச அவனும் எதுவுமே சொல்கிற மாதிரி தெரியல, அவன் நேராக யூஜியோட சித்திக்கிட்ட தான் வரான். அவளுக்கு இன்னும் சாக்கு, டேய் அவங்கள கொலை பண்ண சொன்னா நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த, ஆனா இப்ப பாரு அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே உயிரோட தாண்டா இருக்காங்க அப்படின்ட்டு பேசின்னு இருப்பாங்க. நம்ம சேடுக்கு தான் உஷாராச்சு, எப்படியோ பேசி கீசி அந்த ஆளை வந்து வேலைக்கு வாங்கிட்டு ஆயிருப்பான். அப்புறம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே சித்திக்காரி எடுக்கிற மாதிரி போக, அப்ப கரெக்டா தாத்தா வந்து நான் இருக்கேன் என்னைய பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை வந்து எல்லா டாக்டருமா என் நம்ப வச்சு காசெல்லாம் கொடுத்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லி என்ன இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுட்டா, ஆனா இங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க, நான் அப்படி கிடையாது, நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதே கரெக்டான டைம் வந்து யூஜியோட அம்மாவும் வராங்க. அவங்கள பார்த்ததும் தாத்தாக்கு செம ஹாப்பி. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு
அவரோட பையன், அதாவது ஈஜுவோட அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல அவரு வீட்டை விட்டு அந்த ஜித்திய துரத்திட்டாரு. அம்மா கூட வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூராவை கூப்பிட, யூரா அப்படியே பேக் வாங்கிட்டா. வெளியே போனதும் சித்தி நேராக அந்த ஆள்கிட்ட தான் போறாங்க. ஆக்சுவலா அந்த ஆள் வேற யாருமே கிடையாது, சித்தியோட லவ்வர் தான். யூரா கூட அந்த ஆளுக்கும் சித்திக்கும் பிறந்த பொண்ணு தான் போல இருக்கு. அதே மாதிரி சேட்டு கூட கம்பெனில இருந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகிடும். அவன் அண்ணா மேல இருக்கிற எல்லா பழியும் ப்ரூஃப் ஆகும். அது மட்டும் இல்லாம 20 இயர்ஸ் பேக் சேடுவை தள்ளி விடலாம்னு தெரிய வரும். அவனுக்கு ஜெயிலுக்கு போயிடுவான், யூராவும் பிரெக்னென்ட் ஆயிடுவா. அது ஆனால் அது யார் குழந்தை நமக்கு மட்டும் தானே தெரியும், பட் அவரோட அம்மா அது சேடுக்கு ஃபேமிலி பாரிசுன்னு நினச்சிட்டு செம்மையாக பாராடிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த சித்தியும் அந்த ஆள்கிட்ட போய் காரில் பேசிட்டு இருக்க, அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆள் சேடுக்கு. அப்புறம் சேடுக்குக்காக அனுப்ப அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா, நம்ம யூஜி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தால பெயிண்டிங்ஸ், அப்புறம் யாரோ சஞ்சீன் அப்படின்னு ஒருத்தர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ அதை விற்று அதில் வர காசை வச்சு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எதை பிளான் பண்ணுறாங்கன்னு நம்ம பிஏ இருக்கார்ல, இப்போ அவரும் யூஜியோட செட்டில் தான். ஸோ யூஜி, சீடோக் அப்புறம் பிஏ மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் முன்னே டைம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி அந்த பெயிண்டிங் ஒன்று ஃபேக்குன்னு தானே யூஜி மேலே வந்து பழைய போட்டிருப்பாங்க, அந்த ஞாபகத்துக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு பேசிட்டு பிஏ கிட்ட கேட்குறா. அவங்க எங்கே போவாங்க அப்படின்ட்டு, அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு நம்ம யூஜியும் அப்புறம் பிஏவும் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. இங்கே தான், ஆனால் இனி உள்ள அலோ பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி இருங்க அவங்க கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க, வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சேடுக்கு கால் பண்ண அவனும் வந்துட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு இருக்க சித்தி வந்த ஆளும் வந்துட்டாங்க. பட் அவங்க யூஜியை பார்த்துட்டாங்க, அவன் மேலே வண்டி ஏற்றி கொள்றான் அப்படின்ட்டு அந்த ஆளுக்கு சொல்ல, கரெக்டாக சேடுக்கு வர ஒரு வழியாக அந்த தடுத்து நிறுத்தி எல்லாருமே போலீஸில் மாட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது பேசிட்டு இருக்காங்க, அப்போ ஏதோ ஒரு கிளாஸ் கீழே விழ விழுந்த கிளாஸ் உடைய ரெண்டு பேரும் ஒரே டைமில் எடுக்க போக, அப்போ தான் சேடு கையில் நம்ம யூஜி கையில் இருக்கிற மாதிரியே டைமிங் இருக்குது. அதை பார்த்து தான் யூஜிக்கு செம் ஷாக்கு, என்ன இது எப்படி உன் கையில், என்ன இது உனக்கு எப்படி இந்த மாதிரி, அன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்போதான் வந்து அவன் சொல்லுவான், அன்னைக்கு நான் போயிட்டேன்ல, அப்புறம் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது, நான் அதை தெரிஞ்சதும் நான் திரும்பி வந்தேன், நீ அதை அந்த வழியில் தான் நீயும் வந்த, அப்போ என்னோட கார் மேலே உன்னோட கார் மோதிருச்சு அப்படின்னு சொல்ல, என்னோட கார் உன்னோட கார் மேலே மோதிருச்சா கடவுளே, அப்புறம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, நான் கண்முழிச்சு பார்த்தப்போ நான் வேண்டினது ஒன்று தான், உனக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல இங்கே வந்துட்டேன், இங்கே வந்து தான் நான் யூரா மூலியமாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து என்கிட்ட பேசினப்ப தான் எனக்கும் தெரிய வந்தது நீயும் வந்திருக்க அப்படின்னு என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல, அவளுக்கு டென்ஷன் ஒரு சைடு பயம் ஒரு சைடு ஒன்றுமே புரியல. சரி நான் எங்கேயாவது கிளம்புறேன், எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் ஹோட்டல் ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் கிளம்ப, இல்லை நான் தடுத்து நிறுத்திட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேடுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணி, என் ரூமில் இன்னொரு ரூம் இருக்கும் அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லுவான். அங்கே போய் பார்த்தா இவளோட பெயிண்டிங் எல்லாமே அவள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அவளுக்கு அதெல்லாம் பார்த்ததும் செம்ம ஹாப்பி, பிகாஸ் அவள் ஒரு பெயிண்டிங் வந்து என் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அந்த பெயிண்டிங்கும் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆக்சுவலாக இவளோட பெயிண்டிங்கை பார்த்து இவ்வளோ லவ் பண்ணி இவளை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி ஃபாரின்லேருந்து வந்திருப்பான். அவள் வந்த நேரம் தான் கரெக்டாக அந்த டைமில் யூஜுக்கும் அந்த பையனுக்கும் மேரேஜ் கல்யாணம் ஆகியிருக்கும். அந்த டைமில் தான் வந்து இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஜியை பார்த்து அந்த நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு யூஜி சொல்லுவா, சரிப்பா நம்ம போய் அந்த மேடம்மை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசிக்காரி போய் பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி டைம்லாம் இருக்குது அப்படின்ட்டு, அன்னைக்கு சாக வேண்டியது ஒரு ஆள் தான், ஆனால் இறந்து போகிறது ரெண்டு பேர், அதனால தான் கடவுள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக இந்த இதில் எதனா ஒருத்தர் இறந்து போயிடுவீங்க அப்படின்ட்டு ஏதோ பயமுறுத்துறாங்க. சரி ஓகே, இருக்கிற ஒரு வருஷம்தான் நம்ம லைஃப்பை வந்து இந்த 1 இயர் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்பா அம்மா கூட எல்லார் கூடமே ஜாலியாக, தாத்தா கூட ஜாலியாக இருக்கா, ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட் டைமும் வருது, அன்னைக்கு தான் யூஜி வந்து பிரெக்னெண்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி சேடு கிட்ட சொல்ல, அவனுக்கு செம ஹாப்பி. அப்போன்னு பார்த்து சேடு கூட அக்கா ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் கால் பண்ணி வர சொல்லுவோம், அவனும் போகிறான். அங்கே போனால் அவர் இந்த மாதிரிடா சேடு உன்னோட அண்ணன் ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டாரா அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் யூஜியை தனியாக விட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக, அதுக்குள்ளே அந்த ஆள் வந்து அவளை கடத்திட்டு போயிட்டான். நல்ல வேலை அப்போ யூஜியோட ஆப்பிள் வாட்சில் காட்டிட்டு இருப்பா. ஸோ அவன் அதை வச்சு ஃபாலோ பண்ணி போக ஒரு வழியாக எதிரில் போய் காரை நிறுத்தி சண்டை போட அவன் சேடு கூட வயிற்றுலேயே குத்திட்டாங்க கத்தியை வச்சு. இருந்தாலும் அவன் யூஜிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்ற ஃபைட் பண்ண அந்த டைமில் கரெக்டாக ரெண்டு பேரோட கையில் இருக்க அந்த டைமிங்கும் மறைஞ்சு போகுது. நம்ம ஹீரோயினும் சொல்லுவாங்க, பாரு அது மறைஞ்சு போச்சு சேடுக்கு அப்படின்ட்டு ஹாப்பியாக சொல்ல, பட் சேடுக்கும் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு சேர்த்து காப்பாற்ற போராடிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச அப்புறமும் அவங்களால எதுவும் பண்ண முடியல, அவன் முழிக்காமல் இருப்பான். யூஜிக்கு வேண்டிகிட்டு இருக்கான் ஒரு வழியாக அவனை முழிக்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, பாப்பா அவன் நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ட்டு. அங்கே நம்ம ஹீரோ நேராக போயிட்டு அந்த பையன்கிட்ட தான் போகிறா, போயிட்டு இது உன்னோட பாப்பா தான், நீ தான் காரணம் இதுக்கு, ஸோ நீ தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ஒரு சைடு ஹாப்பி ஒரு சைடு என்னடா இதுன்னு நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க க்யூட் பேர மேரேஜ்
ஆஃபீஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த லைஃப்க்கு வந்தப்போ அவங்க எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணாங்களோ அங்கேயே நம்ம சைடு யூஜிஓப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண ரிங்குலாம் போட்டு விட அப்படியே அவ்வளோ தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். அப்படியே ஒன் இயர் லேட்டர் நம்ம யூஜிஓவும் அப்புறம் சேடுக்கோட பாப்பாவோட சேர்ந்து மூணு பேருமே ஹாப்பி ஃபேமிலியாக க்யூட் க்யூட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இதோட நம்ம க்யூட் ரிவெஞ்ச் மேரேஜ் முடிஞ்சது. இதோட நல்ல ட்ராமாவோட சேர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.